அடுத்ததாக நம்முடைய காவல்துறை துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் அவர்களை இப்பொழுது கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த ஐந்தாவது புறநை நெல்லை புத்தக திருவிழா 2022 இங்கு கலந்து கொள்ள அந்த மேடையில் வீட்டு இருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து வாசிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு 11 நாள் நடக்கின்ற இந்த புத்தக திருவிழாவில் ஒரு நாள் காவல்துறை மட்டும் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் பேசிட்டு இருக்கப்ப. ஏன்னா காவல்துறைக்கு மட்டும் ஒரு நாள் கொடுத்துருக்கீங்களே, ஆணையர், துணை ஆணையர், காவல் கண்காணிப்பாளர், சரக துணைத் தலைவர் மட்டும் இருக்கு, அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கிட்ட வந்து சொன்னப்ப ஒருத்தர் சொன்னார், சார் இந்த புத்தகங்களோட இம்பார்ட்டன்ஸ், புத்தகங்கள் வாசிப்பதன் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் ஆஸ்பெக்டில் உங்கள் பார்வையில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுங்க சார் அப்படின்னாரு. நான் எம் நாட் அன் ஒரேட்டர், ஐ எம் ஏ போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு காவல்துறை அதிகாரி, எனக்கு பெருசாக பேச தெரியாது சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க சார், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ், ஸோ என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் கரிக்குலமாக ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்திலிருந்து எல்லாமே இட் ஹாஸ் சேஞ்ச் அ லாட். நெகலைஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம புறநை நாகரிகத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், பட் மெக்கலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே மாறிப்போச்சு, மாறிடுச்சு, மறுவிடுச்சு. அந்த காலத்தில் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு நல்லா தெரியும். மாணவர் என்ன கற்றுக்கணும், அந்த மாணவர் கற்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன, மாணவரோட திறனுக்கு தகுந்தார் போல் இன்றைக்கி கற்பித்தார்கள். இன்றைக்கி நமக்கு அப்படி கிடையாது, இன்றைக்கி சிலபஸ் எவ்ரி திங் இஸ் பாக்ஸ்ட். நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பேரண்ட் முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த குழந்தைய டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவார். அவர் நல்ல டாக்டராக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பாயிண்ட் நம்பர் ஒன். ஸோ அவர் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு போய் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கண்டினியூஸாக செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம்ல. செக்கு மாடுனா என்னென்னா அதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத யாரும் சொல்லித்தர தேவையில்லை. பை வே ஆஃப் ப்ராக்டிஸ் பை வர்ச்சு பண்ணிகிட்டே இருக்கிறக்க அது என்ன செய்யறன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க என்ன கரிக்குலத்துக்கு ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற தெரியாமையே அவங்கள வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அந்த ப்ரொஃபஷனை தவிர வேற கோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான கோர்ஸ்கள் இருக்கு. ஆயிரம் இந்த உடம்புல வந்து மூளை மட்டுமே இருந்தால் உடம்பாயிராது, அங்கங்கள் பலவும் சேர்ந்தால்தான் ஒரு ஆளோட உடல் முழு உருவம் கிடைக்கும். அது மாதிரி சொசைட்டியில் பல அங்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க்கும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் சொசைட்டி. எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுபோல் இந்த புத்தகங்கள் வாசித்தலின் மூலம் நீங்கள் அறிவை பெருக்கிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் அறிவை பெருக்கிறமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது இங்கே இருக்கிற பேச்சாளர்கிட்ட விட்டுறேன், தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நீங்கள் தான் பேசி முடிவு பண்ணணும். நம்பர் டூ, ஒருவர் புத்தகத்தை திறந்தான் என்றால் தனக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், தனக்கு இருக்கக்கூடிய கேள்விக்குறி, தட் இஸ் சந்தேகங்கள், எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் அதை அவர் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சேயிங் இருக்குது, ஒரு நூலகத்தின் கதவு திறக்கும் பொழுது அந்தானே ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது. இது எங்களோட போலீஸ் சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு ஆளை வந்து எஜுகேட் பண்ணி அவருக்கு வந்து தன் செய்யக்கூடியது எது சரி எது தவறு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இன்னைக்கு நிறைய அந்த மக்கள் வந்து மாறி மருவி தன்னுடைய லைன் ஆஃப் ட்ராக் வாழ்க்கை முறையிலிருந்து வெளியே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அது கரெக்டுன்னு நம்பிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் செய்கிறது. இது தன்னோட வாழ்க்கையில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் அது தவறு. தான் எதை செய்கிறோமோ கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மேல் விசாரிப்பது என்பது எப்படி நாலு பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் தான், நாலு நூல்களை படித்தது நாலேஜ் தான். அது மாதிரி கேட்டு படித்து தெரிந்து தெளிந்தவன் என்ன காலத்தில் எப்பயும் தப்பாக ஒரு வேலை செய்ய மாட்டான், தப்பாக ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அதன் அடிப்படையில் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லையும்
நான் ஜென்ரலைஸ் பண்ணி தான் பேசுறேன். இதுல வந்து இதுதான் தலைப்பு. ஏன்னா அப்படின்னா நான் பேசுறது இந்த பக்கம் ஒரு பக்கம் டச் பண்ணுவேன், திரும்ப அந்த பக்கம் ஒரு பக்கம் போவேன். அது காரணம் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஜென்ரலைஸ் திங்ஸ். புத்தக திருவிழா அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைப்படுகிற ஒரு இது. அதை நம்ம அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் இ வேர்ல்டில், எவால்வ் வேர்ல்டில் புத்தகங்கள் படிக்கிறது நிறைய குறைஞ்சி போச்சு. எல்லா இ புக்ஸ், நிறைய டிஜிட்டல் புக்ஸ் வந்து யூ கேன் சீ இன் த நெட். பட் அந்த இ புக்ஸை எடுத்து படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவான சதவீதங்களே இ புக்ஸ் வந்து எடுத்து எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, பட் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிடுது. புத்தகங்களை புத்தக வடிவில் வாங்கி வாசிக்க பழகுங்கள். நம்பர் ஆஃப் இ புக்ஸ் இருந்து இ புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலும் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஒரு புக் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையே உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இட் வில் கோ டவுன். அதே நீங்கள் ஒரு இ புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையுமா அப்படின்னா, மெடிக்கல் டேர்ம்ஸில் இட் இஸ் நாட் ஸோ. இட் வில் ஸ்ட்ரெயின் யூ. உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெயின் அதிகமாகவே தவிர, உங்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்குமே தவிர அது உங்களை இலகுவாக்காது. ஒரு ராத்திரி நீங்கள் தூங்க போகிறப்ப எடுத்து ஒரு சின்ன புக்கை வச்சுட்டு அப்படியே படித்து, நிறைய பேர், எனக்கு அந்த பழக்கம் இல்லை ஆனால் நல்லா என்னோட நல்ல நிறைய படிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நைட் நான் படுத்து தூங்கும் போது இந்த புக்கை எடுத்து வச்சு அப்படியே படிச்சுட்டே இருப்பேன், சுரேஷ் அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்றார் எனக்கு தெரிஞ்சவர். நான் ஏன் சார் இது மாதிரினா, எனக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த புக்கு படிக்கிறது தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்பார். இது மாதிரி நிறையா நண்பர்கள் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்க்கு அது செட் ஆகாது. நான் படுக்கிறது 2 மணிக்கு ஆகும். ஒரு வாரத்தில் ஒரு 12 மணிக்கு முன்னாடி தூங்குறது ரொம்ப ரேர். நான் அதுக்கப்புறம் 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து புக் படிக்கிறது கஷ்டம். பட் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் ஐ கிவ் மினிமம் டைம் ஃபார் ரீடிங் புக்ஸ், பட் ஐ இன்ட்ராக்ட் வித் மேக்ஸிமம். இங்கே இருக்கிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி நிறைய சான்றோர்கிட்ட நிறைய பேசுவேன். உட்காந்து அவங்ககிட்ட, சார் இது என்ன சார் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படித்த புக்கை எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அதை கிரகிச்சிக்குவேன். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. அதில் நான் வந்து என்னோட நாலேஜை வளர்த்துக்கிறேன். இதுபோல் ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என கூறி இந்த கருத்தரங்கிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 7.5 பார்த்து உடனடியாக இதற்கு திட்டம் தீட்டப்பட்டு திருநெல்வேலியில் 3.10 கோடி இந்த கோட்டை புனரமைக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா, அது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய செயல் திட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.